குன்னூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் கனமழை பெய்து வருவதால் நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருவதோடு பல பகுதிகளில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் மற்றும் அதன் சுற்றுவட்டாரங்களில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. அங்கு 10 சென்டிமீட்டர் வரை கனமழை பதிவான நிலையில் நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. குறிப்பாக காட்டேரி அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வரும் நிலையில் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. குன்னூரில் விடிய விடிய பெய்த கனமழையால் பல பகுதிகளில் மரங்கள் சாய்ந்தன. சில பகுதிகளில் மண் சரிவு ஏற்பட்டது. குன்னூர் மேட்டுப்பாளையம் சாலையில் மண் சரிவு ஏற்பட்டதால் நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கொட்டும் மழையிலும் சாலையில் விழுந்த மரங்களை அகற்றும் பணியில் தீயணைப்புத் துறையினரும் நெடுஞ்சாலைத்துறையினரும் ஈடுபட்டு வருகின்றனர். மலைப்பாதையில் செல்லும்போது குறைந்த வேகத்தில் செல்லுமாறு வாகன ஓட்டிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேட்டுப்பாளையத்தில் பெய்த கனமழையால் பவானி ஆற்றுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் பவானி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட தடுப்பணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. பாதுகாப்பு கருதி தடுப்பணையின் ஷட்டரை திறந்துவிட முடிவு செய்யப்பட்டது. ஆனால் ஷட்டரை இயக்கும் ரோப்களில் பழுது ஏற்பட்டதால் தடுப்பணையை திறக்க முடியவில்லை. இதனால் தடுப்பணையில் தேக்கி வைக்கப்பட்டு இருந்த தண்ணீர் வெளியேறியது. இதன் காரணமாக அருகில் இருந்த 20க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. பாதுகாப்பு கருதி அந்த பகுதியினர் முகாம்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். ஷட்டர் ரோப்பை சீல் செய்யும் பணியும் நடைபெற்று வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.